हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू काव्यास तमिल चैनल। இன்னைக்கு நம்ம சேனல்ல பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யணும் பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स, வீடியோக்குள்ள போகலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல்ல பார்க்குற மாதிரியா இருந்தா ஃபர்ஸ்ட் Subscribe பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உடனே வந்து சேரும். வாங்க फ्रेंड्स, இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பீட்ரூட் சாப்பிடுறதுனால நம்மளோட ஹீமோகுளோபின் லெவல் வந்து அதிகமாகுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம வீக்லி 2 வைஸ் பீட்ரூட் சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் செஞ்சுக்கோங்க. ஆயில் எல்லாம் ஹீட் ஆனோடனே அதை ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ரெண்டு காஞ்ச மிளகாவை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி ஆட் செஞ்சுக்கோங்க. இது கூட ஒரு கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை, இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆனியனை எடுத்து ஆட் செஞ்சுக்கோங்க. ஆனியனை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஆனியனை வதக்கி எடுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூட 4 பீட்ரூட்டை நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் கட் பண்ணி ஆட் செஞ்சுக்கலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். நான் இந்த மாதிரி சீவி ஆட் செஞ்சுக்கிறேன். நீங்கள் வந்து இதை இப்போ 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு வாட்டர் ஆட் செஞ்சிடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் செஞ்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வந்து அந்த தண்ணி, நம்ம ஊற்றுற தண்ணி வந்து சுண்டி வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு அரை மூலி அளவுக்கு தேங்காவை துருகி ஆட் செஞ்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட இடித்து வச்ச 3 பல் பூண்டை இது கூட ஆட் செஞ்சுக்கிறேன். இடித்து வச்ச சோம்பு பொடியும் இது கூட ஆட் செஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து கிண்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உடனே வந்து சேரும். பை பை ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.